எழுச்சி மிகு இந்த விழாவை ஆறாவது ஆண்டு விழாவை ஒருங்கிணைத்து இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் காளீஸ்வரன் அவர்களே, பேராசிரியர் லெனின் அவர்களே, இந்த அமர்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொது உடைமை இயக்க தலைவர் இரா முத்தரசன் அவர்களே, அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற திரைக்கலைஞர் மதிப்பிற்குரிய கார்த்திக் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற கலைஞர் பெருமக்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமர்வு ஒன்று இந்த முதல் அமர்விலே கலந்து கொள்ள வேண்டியவன். காலந்தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் மாநாடு நடைபெற உள்ளது. சனாதன பயங்கரவாத சக்திகளிடமிருந்து இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படுகிற இந்த மாநாட்டு பணிகளில் நான் இன்று பல்வேறு பணிகளில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் சற்று முன்னதாகவே உரையாற்றி விடைபெற விரும்புகிறேன். இடையிலேயே விடைபெற வேண்டிய சூழலுக்காக வருந்துகிறேன். அருமை தோழர் காளீஸ்வரன் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற தோழர்களும் மீண்டும் இந்த வீதி விருது வழங்கு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டும் எனக்கு வழங்கியமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய போது திருமாவளவன் தந்தையும் ஒரு தெருக்கூத்து கலைஞர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். எனக்கு வினவு தெரிந்த காலத்தில் என்னுடைய தந்தை அவர்கள் நான் தெருக்கூத்து பார்க்க விரும்பினால் போகக்கூடாது என்று தடுப்பார். கிராமங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும், பண்டிகை காலங்களில் மட்டுமல்ல கோயில் திருவிழாக்களை நடத்துகிற போதெல்லாம் தெருக்கூத்து நடக்கும். எல்லா குழந்தைகளைப் போலவும் நானும் ஆசைப்பட்டு பார்ப்பதற்காக என்னுடைய பாட்டியோடு கிளம்புவேன். கவனித்துக் கொண்டே இருக்கிற என்னுடைய தந்தை தெருக்கூத்து பார்க்க போகக்கூடாது என்று என்னை கண்டிப்பார், தடுப்பார். அதனால் அவருக்கு தெரியாமல் அவரை உறங்க வைத்துவிட்டு நெடுநேரம் கழித்து பாதி நாடகத்தில் போய் நான் கலந்து கொண்டதை பார்ப்பதுண்டு. ஒரு நாள் என்னுடைய பாட்டியிடம் கேட்டேன், ஏன் தந்தை என்னுடைய அப்பா இப்படி செய்கிறார் என்று நான் கேட்டேன்.
அப்போது என்னுடைய பாட்டி தான் சொன்னார், உன்னுடைய அப்பா ஒரு நாடக கலைஞர், தெருக்கூத்து கலைஞர், உனக்கு தெரியாது என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்றால் எனக்கு தெரிந்தவர் எங்கேயும் கூத்திலே கலந்து கொண்டதில்லை, நடித்ததில்லை. நீயும் அப்படி தெருக்கூத்திலே ஈடுபாடு கொண்டவனாக போய்விடக் கூடாது, நாடகம் கூத்து என்று உனக்கு ஆசை வந்துவிடக் கூடாது, நீயாவது படிக்க வேண்டும் என்று உன்னுடைய அப்பா நினைக்கிறார், அதனால்தான் உன்னை நாடகம் பார்க்கக்கூடாது என்று தடுக்கிறார் என்ற விளக்கத்தை என்னுடைய பாட்டி சொன்னபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன நாடகம், என்ன பாத்திரம் என்று கேட்டபோது அதை அவர் விவரித்தார். கம்சன் வேடம்தான் அவர், இரண்டு பேர், முதல் பாதியிலே ஒருவர், இரண்டாவது பாதியிலே என்னுடைய அப்பா, அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சியிலே என்னுடைய தந்தை நடித்தபோது ஊரே அழுதது, நாங்கள் எல்லோரும் அது உண்மை என்று கருதி அழுதோம், கண்ணீர் வடித்தோம் என்று சொன்னார். அந்த கம்சனை வதம் செய்யக்கூடிய காட்சி, அதிலே அவர் இரண்டாவது பாதியிலே அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறார். அவரே குரல் எடுத்து பாடுவார், அவரே அந்த காட்சியில் நடிப்பார். அவ்வளவு தத்ரூபமாக அது இருக்கும், எல்லோரையும் அழவைத்து விட்டார் என்று அந்த காட்சி என்னிடத்தில் அவர் விவரித்தார். அப்புறம் ஏன் அவர் எங்கேயும் நாடகத்திலே போய் நடிக்கவில்லை என்று கேட்டேன். நீங்கள் எல்லாம் தலையெடுத்த பிறகு உங்களுக்கு அந்த தெருக்கூத்து ஆசை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் நடிக்கவில்லை, ஏன் என்று கேட்டேன். குடும்பத்தில் ஒரு பிள்ளையாவது படிக்க வேண்டும், படித்தால்தான் நல்லது, ஆகவே உனக்கு அந்த ஆசை வந்துவிடக்கூடாது என்று அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார் என்று என்னிடத்திலே சொன்னார். தெருக்கூத்து மட்டுமல்ல, சினிமாவையே பார்க்கக்கூடாது என்று தடுப்பார். பீடி சிகரெட் குடிப்பது எப்படி கெட்ட பழக்கமோ, அப்படி சினிமா கூத்து பார்ப்பது கெட்ட பழக்கம் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நானும் ஒருவன். அதனால் இப்போதும் கூட நான் சினிமாவுக்கு தியேட்டரில் போய் பார்ப்பது ரொம்ப அரிது. இத்தனை வயதில் நான் மொத்தத்திலே ஒரு 10-15 படங்கள் தான் தியேட்டருக்கு போய் பார்த்திருப்பேன். பள்ளிக்கூடத்திலே படித்த போது கூட நான் சினிமா பார்க்க போவதில்லை, அங்கேயும் அப்பா அம்மாவுக்கு தெரிந்துவிடும் என்று பயந்து கொண்டு போவதில்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய தந்தை ஒரு தெருக்கூத்து கலைஞர், ஆனாலும் அவருக்கு இந்த தெருக்கூத்தின் மீது ஒரு பயம் அல்லது ஒரு தவறான மதிப்பீடு இருந்திருக்கிறது. அதற்கு காரணம், இந்த சமூகம் தெருக்கூத்தையும் தெருக்கூத்து கலைஞர்களையும் குறைத்து மதிப்பிடுகிற போக்கில் வளர்ந்திருக்கிறது. கூத்தியா என்று ஒரு வார்த்தை உண்டு கிராமத்தில், அவன் கூத்தியா வச்சிருக்கிறான் அப்படின்னு அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூத்திலே ஆடக்கூடியவன் கூத்தியாக, நாடகத்திலே நடிக்கிற பெண் அல்லது கூத்திலே நடிக்கிற பெண் ஒழுக்கமற்றவள் என்கிற ஒரு பொருள் கிராமத்திலே இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது. மனைவி அல்லாமல் வேறொரு பெண்ணை சேர்த்து வைத்துக் கொள்கிற ஆணை பார்த்து, அவன் கூத்தியா வைத்திருக்கிறவன் குடும்பத்தை எங்கே பார்க்க போகிறான் என்று சொல்வார்கள். அப்படி கூத்தை ஒழுக்கத்தோடு இணைத்து பார்க்கிற ஒரு பார்வை கிராமப்புறங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கூத்தாடுகிறவர்கள், நாடகமாடுகிறவர்கள் குடும்ப பாங்கானவர்கள் அல்ல, அவர்கள் குடும்ப ஒழுக்கத்திற்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே நிறுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு அவர்களை அவமதிக்கிற ஒரு போக்கு அல்லது அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத போக்கு இன்றைக்கும் கிராமத்திலே இருக்கிறது. தெருக்கூத்து கலைஞர்களுக்கு முறையாக சம்பளம் தரமாட்டார்கள், கரகாட்டம் ஆடக்கூடியவர்களுக்கு முறையாக சம்பளம் தரமாட்டார்கள், அவர்களை மிகவும் இழிவுபடுத்துகிற ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அவர்களை ஆபாச நடனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு தலைதூக்கிவிட்டது. கரகாட்டம் என்றால் அவ்வளவு ஒரு
அழகியல் நிறைந்த ஒரு கலை அது. ஆனால் அது இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்றால், 100 விழுக்காடு ஆபாச கூத்து என்கிற அளவுக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட யூடியூப் சேனல்களிலே நீங்கள் தேடி பார்த்தால் இந்த கரகாட்டம் சம்பந்தமான காட்சிகள் அனைத்தும் அவ்வளவு அருவறுப்பான முறையில் பதிவு செய்யப்பட்டு அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். தெருக்கூத்து போற்றப்பட வேண்டிய ஒன்று, இந்த நாட்டுப்புற கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று, நம்முடைய பண்பாட்டின் எச்சசுச்சங்களாக இருக்கிற கூறுகள் அவை, அவற்றை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி அதை ஒதுக்கிவிட்டார்கள், புறந்தள்ளி விட்டார்கள், ஓரங்கட்டி விட்டார்கள். கார்பரேட் மயமாக சில்லறை வணிகங்கள் எல்லாம் ஓரங்கட்டப்படுவதைப் போல, இன்றைக்கு நவீன எந்திர வளர்ச்சிக்கு பிறகு, நவீன விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு, திரைப்படத்துறைக்கு உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டு எல்லா ஊடகங்களும் உலகம் முழுவதும் திரைப்படத்துறைக்கு திரைக்கலைஞர்களுக்கு அவர்களே எதிர்பாராத அளவுக்கான ஒரு உச்சத்தை தந்து அதற்கு அடிப்படையாக இருக்கிற அடித்தளமாக இருக்கிற தெருக்கூத்தையும் தெருக்கலைகளையும் நாட்டுப்புற கலைகளையும் கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், இழிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலை. ஆகவே அதை இருந்து அதை மீட்பதற்கு, அதை காப்பதற்கு, அதை பராமரிப்பதற்கு யாரும் கவலைப்படாத போது இந்த வீதி கலைக்குழு, கலை இலக்கிய பிரிவில் அயோவா கல்லூரி மற்றும் தாமி ஏகாசா தன்னார்வ கலைஞர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டுதோறும் தெருக்கூத்து கலைஞர்களை எல்லாம், நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் கௌரவிக்கக்கூடிய வகையிலே, பாராட்டக்கூடிய வகையிலே விருது வழங்குவது என்பது ஆறுதல் அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக தோழர் காளீஸ்வரன் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதற்கு களம் அமைத்து இடம் தந்து பல வகையிலும் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிற லயோலா கல்லூரி நிர்வாகத்தையும் நான் மனமார பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட இந்த போக்கு இசைக்கருவிகளை கையாளுவதிலும் கூட நீங்கள் உற்று நோக்கினால் தெரியும், இசையின் ஆவி கருவி பறை, அந்த பறை இழிவின் அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே வடிவம், அதே ஒளி, அதே கான்செப்ட் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்ட மற்ற அத்தனை இசை உழவு கருவிகளும், குறிப்பாக கோவிலில் அடிக்கிற தவில், அதுவும் பறைதான். அது இருபுறமும் அடிக்கக்கூடிய பறை. அதற்கு இந்த மண்ணிலே மதிப்பு இருக்கிறது. கோவில் பறை, கோவில் மேளம், அதற்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் முதன் முதலில் மனிதன் கண்டறிந்த ஒரு இசைக்கருவி, முதன் முதலில் மனிதன் உழைக்கிய ஒரு இசைக்கருவி, ஆதிக்கருவி பறை. அதனை ஒரு இழிவோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற ஒரு கேவலம் இந்த நாட்டில் இருக்கிறது. பறை அடிப்பதனால் ஒரு சமூகத்திற்கு பறையர் என்று பெயர் சூட்டப்பட்டதாக ஒரு தவறான கற்பிதம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது உண்மை அல்ல. அது 100க்கு 100 ஒரு மித், அது ஒரு மாயை கருத்து. பறை அடிப்பவர்கள் எல்லாம் பறையர்கள் என்றால், பறை எல்லா சமூகத்திலும் ஒரு பிரிவினர் தொழிலாக அதை பின்பற்றி இருக்கிறார்கள். எல்லா சாதியிலும் ஒரு பிரிவினர் நீண்ட காலமாக, குறிப்பிட்ட சில குடும்பம்தான், ஒரு கிராமத்தில் குறிப்பிட்ட சில குடும்பத்தினர் அந்த வேலையை செய்வார்கள், அவ்வளவுதான். 500 குடும்பங்கள் இருக்கின்றன என்றால் 500 குடும்பத்தை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. எந்த காலத்திலும் கிடையாது, ஆதி காலத்திலும் கிடையாது. ஆகவே அதுவல்ல அந்த பெயருக்கு காரணம். அதோடு தொடர்பு படுத்தி இந்த கருவியையும் இழிவுபடுத்துகிறார்கள். அதனாலேயே இந்த கருவி பல நல்ல நிகழ்ச்சிகளில் அடிப்பது, விளக்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இதை நாம் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கருவிகளும் நம்முடைய அடையாளங்கள்,
நம்முடைய கருவிகள், நம்முடைய பாரம்பரியத்தின் அடையாளங்கள். நாம் எந்த அளவுக்கு கலைத்துறையிலே மூத்தவர்களாக இருக்கிறோம், முதன்மையானவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சியங்களாக கட்டியம் கூறுகின்றன. ஆனால் நாம் தமிழிலே பேசுவதை இழிவென்று கருதுகிறோம். ஏனென்றால் அது சேரியில் வாழ்கிற பூர்வீக தமிழிடம் பேசுகிற மொழி என்பதால் அதிலிருந்து வெளியேறி வெளியேறி சமஸ்கிருதத்தை உள்வாங்கிக் கொண்டோம், வடமொழியை உள்வாங்கிக் கொண்டோம். அதனால் சாதி இந்துக்களாய் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நம்முடைய தாய்மொழியையும் இழிவுபடுத்தி விட்டோம், நம்முடைய பூர்வீக மொழியையும் இழிவுபடுத்துகிறோம், நம்முடைய ஆதி கருவியையும் இழிவுபடுத்துகிறோம், நம்முடைய விவசாயத்தையும் இழிவுபடுத்துகிறோம், நம்முடைய கலைகளையும் இழிவில் தள்ளி புறந்தள்ளி கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மீள வேண்டுமானால் தாய்மொழியையும் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய ஆதி கருவி போன்ற இசை பாரம்பரியங்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும். கலைஞர்களை பாராட்டி விருது வழங்குவதோடு இல்லாமல் இதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த தலைமுறையோடு விருது வழங்குவது நின்றுவிடும், அல்லது அதிகபட்சம் போனால் அடுத்த தலைமுறையோடு தெருவு கருத்து ஆடுகிற கலைஞர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். தெருக்கூத்து ஆடுவது என்பது வெறும் பொழுதுபோக்குக்கானதல்ல, நம்முடைய நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதை நாம் இழந்தால் நம்முடைய அடையாளத்தை இழப்பதாகும். நம்முடைய அடையாளத்தை இழக்கிறோம் என்றால் நம்மை பிறர் மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஆதிக்கம் செய்ய அனுமதிப்பதாகிவிடும். நாம் உடுத்துகிற உடை நம்முடைய உடை அல்ல என்பது ஒரு புறம் இருந்தாலும் நாம் வாழ்வில் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவுமே ஒன்று ரெண்டு எச்சங்களை தவிர நாம் கொண்டாடுகிற பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகையை தவிர வேறு எதுவும் தமிழர் பண்டிகையே கிடையாது. பொங்கல் பண்டிகையை தவிர எதுவுமே தமிழர் பண்டிகை கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு நம்முடைய பண்டிகைகளாக கருதி அதை உச்சந்தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுபோல நம்முடைய கலைகளையும் நாம் இழந்து வருகிறோம். அந்த கலைகளை பாரம்பரியத்தை எச்சை சுச்சங்களை மீட்டுருவாக்கம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற லயோரா மாணவர் அரவணைப்பு மையத்தையும் மற்றும் மாற்று ஊடக மையத்தையும் நான் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்காக விடைபெறுவதற்காக வருத்தத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.